இந்தியா போன்ற ஜனநாயக நாட்டில் இளைஞர்களின் சக்தி அதிகம் என்றும் அவர்களின் விருப்பம் என்ன என்பது தேர்தல் வெற்றியில் பிரதிபலித்துள்ளது எனவும் வாரணாசியில் பிரதமர் நரேந்திர மோடி பேசியுள்ளார். வாரணாசி மக்களவைத் தொகுதியில் தொடர்ந்து மூன்றாவது முறையாக வெற்றி பெற்றதைத் தொடர்ந்து முதல் முறையாக அத்தொகுதிக்கு பிரதமர் மோடி சென்றார். இங்கு பிரதமரின் கிசான் சம்மான் திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கு 17வது தவணை நிதியை விடுவித்தார். பின்னர் இந்த நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி, உங்கள் நம்பிக்கையே எனது மிகப்பெரிய சொத்து. இது மக்களுக்காக உழைக்க என்னை மேலும் ஊக்குவிக்கிறது. உங்கள் கனவு மற்றும் இலக்கை நிறைவேற்ற இரவு பகலாக உழைப்பேன். தேர்தல் முடிவுகள் புதிய வரலாற்றை படைத்துள்ளது. மிகப்பெரிய ஜனநாயக நாட்டில் மூன்றாவது முறையாக ஆளும் கட்சியே மீண்டும் தேர்வு செய்யப்படுவது மிகவும் அரிதாகவே நடக்கும். இது 60 ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியாவில் நடந்தது. அதன் பிறகு எந்த ஒரு ஆட்சியும் தொடர்ந்து ஹாட்ரிக் அடித்ததில்லை. உங்கள் சேவகன் மோடிக்கு இந்த வாய்ப்பை வழங்கியுள்ளீர்கள். இந்தியா போன்ற ஜனநாயக நாட்டில் இளைஞர்களின் சக்தி அதிகம், அவர்களின் விருப்பம் என்ன என்பது தேர்தல் வெற்றியில் பிரதிபலித்துள்ளது. மக்களவைக்கு நடைபெற்ற 18வது தேர்தல் இந்திய ஜனநாயகத்தின் ஆழ்ந்த வேர்களை உலகிற்கு வெளிப்படுத்தியுள்ளது. கங்கை மாதா என்னை தத்தெடுத்துள்ளார். வாரணாசி மக்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் மட்டுமல்லாமல் நாட்டின் பிரதமரையும் தேர்ந்தெடுத்துள்ளனர். தேர்தல் திருவிழாவில் இந்திய மக்கள் பங்கேற்றதைப் போல உலகின் வேறு எந்த பகுதியிலும் நடக்கவில்லை என்று பிரதமர் மோடி பேசினார்.